மதுரையில் மோடி லீக் கபடி போட்டி. மதுரை மாவட்ட பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு சார்பில் மாநில அளவிலான இறுதி கபடி போட்டி மதுரையில் நடக்கிறது. 3 நாட்கள் நடக்கும் இப்போட்டியில் 56 மாவட்ட அணிகளைச் சேர்ந்த 720 வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடுகின்றனர். கபடி போட்டியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை துவக்கி வைத்தார். முன்னதாக தமிழக அமெச்சூர் கபடி கழக மாநில தலைவரும் தமிழக ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவருமான சோலைராஜா வரவேற்று பேசுகையில், இந்தியாவில் கபடிக்கான நேஷனல் எக்ஸலன்ஸ் சென்டர் நாக்பூரில் உள்ளது. தென்னிந்தியாவில் வீர விளையாட்டாக திகழும் தமிழகத்தின் மயிலாடுதுறையில் உள்ள மத்திய அரசின் பயிற்சியகத்தில் அமைக்கும்படி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளோம். பாஜக மாநில தலைவர் அதனை பெற்றுத்தர வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்த மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதாவது, இந்தியாவில் எங்கும் நடக்காத வகையில் தமிழகத்தில் மோடி கபடி லீக் நடக்கிறது. இதுவரை 60 மாவட்டங்களில் 5025 அணிகளில் 60,000 வீரர்கள் பங்கு பெற்றுள்ளனர். மதுரையில் நடக்கும் இறுதி போட்டியில் 56 மாவட்ட அணிகள் பங்கு பெறுகின்றனர். முதல் பரிசு 15 லட்சம், இரண்டாம் பரிசு 11 லட்சம், மூன்றாம் பரிசும் மற்றும் நான்காம் பரிசும் தலா 4 லட்சம் ரூபாய், சிறந்த வீரர்கள் 4 பேருக்கு தலா 25,000 என மொத்தம் 35 லட்சம் பரிசு வழங்கப்படுகிறது. இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடக்கும், அப்போது கபடி போட்டியும் இடம்பெறும். அதில் இந்திய அணி நிச்சயம் தங்கம் வெல்லும். மதுரை மண் வீரம் செறிந்த மண். வீரத்தின் விளைநிலமான மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமெச்சூர் கபடி கழக தலைவர் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவரையும் அழைத்து சென்று மத்திய அமைச்சருடன் பேசி நேஷனல் எக்ஸலன்ஸ் சென்டரை நிச்சயம் தமிழகத்திற்கு பெற்றுத்தருவோம். இவ்வாறு அவர் பேசினார். 29ஆம் தேதி இறுதி நாளில் இதில் மத்திய இணை மந்திரி எல் முருகன் கலந்து கொண்டு பரிசு வழங்குகிறார். மாநில கதலி நரசிங்க பெருமாள் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன், துணைத் தலைவர் ஜெயவேல், திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் என். ராமச்சந்திரன் செய்திருந்தார்.